மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா உளம் என்னும் வீணை கரம் தேடுத உறவே நீ என்னில் ஸ்வரமீட்டவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சொல்லும் செயலும் பிறப்பதற்கு ஊற்றாக இருப்பது சிந்தனை. நம் உள்ளத்தில் ஓர் எண்ணம் எழுகிற போது அந்த எண்ணம் நம் கற்பனையோடு இணைந்து நம் மனக்கண் முன்னே ஒரு காட்சியை சித்தரிக்கும் வன்மை வாய்ந்தது. எண்ணம் முதலில் எழும், செயல் அதை தொடரும். இந்த உண்மையை இயேசு தத்துருவமாக சித்தரிக்கிறார். நாம் பாவச் செயல்களில் ஈடுபடுவதற்கு முதல் காரணமாக அமைவது எமது சிந்தனையே. அதுபோல நாம் நற்செயல்கள் புரிவதற்கும் முதல் காரணமாக இருப்பது நம் சிந்தனைகள்தான். சிந்தனை எவ்வாறு எழுகிறது? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகள் வழியாக ஊறு, சுவை, காட்சி, மனம், இசை எனும் உணர்வு வேட்கைகள் எழுந்து அவையே சிந்தனைக்கு தூண்டுதலாக அமைகின்றன. சிந்தனை எழுகின்ற போது கற்பனையும் இணைந்து அது ஒரு மனக்காட்சியாக உருவெடுக்கிறது. எனவே நம் சிந்தனைகள் நல்லவகையாக இருத்தல் வேண்டும். இத்தகைய இதையே வள்ளுவரும் உள்ளுறுவது எல்லாம் உயர்வுழல் என்று கூறி போதித்தார். நம் சிந்தனையை உயர்ந்ததாக இருந்தால் அதிலிருந்து பிறக்கிற நம் செயல்களும் சொல்லும் உயர்ந்தவையாகவே இருக்கும். இயேசு தம் சீடமிருந்து எதிர்பார்க்கின்ற நெறி உண்மையிலேயே உயர்ந்த நெறி. ஆகவே அந்நெறி நம் வாழ்க்கை முறையாக மாற வேண்டுமென்றால் நம் சிந்தனை நலமானதாக இருக்க வேண்டும். கண், செவி போன்ற புலன்கள் நம்மிடமிருந்து பிரிந்து செயல்படுகின்ற பொறிகள் அல்ல. மாறாக நம் உடலும் உடல் சார்ந்த பொறிகளும் உள்ளமும் ஒன்றோடொன்று இணைந்து பிணைந்தவை. அவற்றுக்கிடையே நிலவுகின்ற உள்ளார்ந்த தொடர்பு காரணமாக நம் சிந்தனையே செயலாக மாறுகிறது. சிந்தனை என்பது சிறப்பாக அமையும் போது நம் செயல்களும் சிறப்பாக அமையும். இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வை புதுப்பித்தரணும். உயிர்ப்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். சோர்ந்து போன எங்களுடைய இதயங்களை தட்டி எழுப்பிவிடும். ஆண்டவரே, மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரம் பற்றி வழி நடக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்திடணும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த புது வாழ்வை வாழவும் அந்த வாழ்விற்கு மற்றவர்களை அழைத்து வரவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் நல்ல பிதாவே. அமேன், அமேன். அலைகின்ற போது ஆரவன் ஆறுதல் தந்தார், ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார், துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார், துயரெல்லாம் மறந்தே. போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன்,
போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில்